இன்றைக்கு நான் பேச போற தலைப்பு எனக்கு பிடித்த அம்மா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். 10 நிமிடம் ஒரு சுமையை சுமந்தாலே பித்து பிடித்த போல் ஆகிடும் உலகம். 10 மாதங்கள் நம்மை சுமந்த தாய் உலகினின் உயர்ந்த பாத்திரம் என்பேன். இன்றைக்கு என்னை கண்போல் காப்பது எனக்கு பிடித்த என் அம்மா தான். தாய்க்கு உண்மை சொல்ல பொறை இல்லாததால் இந்த உலகத்தை பூமி தாய் என்கிறோம். இதையும் மிஞ்சிவிட்டான் ஒரு கவிஞன். காலை தினமும் கண் விழித்தால் அன் கை தொடும் தேவதி அம்மா, அன்பென்றால் அம்மா என் தாய் போலே ஆகும். இது மட்டுமா? ஆசைப்பட்டா எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மா வாங்க முடியுமா? அடடா, 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன் போல் ஆகிடுமா? கோடி கோடியா கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கடத்திருமா? ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தாகத்துக்கு ஈடாகுமா? நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஒரு ஜென்மம் போதாதம்மா. ரமாடும் கோவில் நீதானே. இந்த உலகமே ஒரு நாடகம் மேடை, நாம் எல்லோரும் அதில் நடிகர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் தாயை மட்டும் நடிக்க தெரியாத மக்கேன்பை. எல்லாவற்றையும் கலப்பட வந்து விட்டது. வருந்தும் உலகம் கலப்பட இல்லாதது தாய் பாசம் மட்டுமே. தாயின் மடி போல் ஒரு சுருக்கம் இந்த உலகம் உண்டோ? தாளாட்டே வெற்றி பெறும் தனிப்பாடல் தானே ஒன்று உண்டோ? பட்டினைய கடக்கும் தாய்க்கு குழந்தையின் புன்னகையே விருந்து. தாய் மொழி தருவல் தாய். மாணவர்களுக்கான பரிசுகள்: நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதி உதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறு துளிதான் பெருவெள்ளம். எந்த சூழ்நிலையும் என் அம்மா என்னை வெறுக்க மாட்டார்கள். கவிஞர் தமிழியன் ஐயா அவர்களின் வாந்தி என்ற கவிதையை இங்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். வாந்தி எடுப்பது அருவறுப்பானதுதான், வாந்தி எடுப்பது அருவறுப்பானதுதான். தன்னோட குழந்தை வாந்தி எடுக்கும் வரை ஆனந்த விருதன் பற்றியும் 75ஆம் ஆண்டு பவழ விழா கொண்டாட்டம் கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற கவிதையை நினைவுபடுத்தி பார்க்கிறேன். அதில் அம்மாவை பற்றி கவிதை. சிறிதாக ஒரு கவிதை கேட்டார்கள். அம்மா என்று கேட்டது அம்மாவாக இருந்தால் இன்னும் சிறிதாக சொல்லியிருப்பேன். நீ என்று நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும்